ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபி ராமேஷ்கரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2021 பிளவ வருஷம் ஆணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பொதுவான நிலைகளை பார்க்கும் போது ரிஷபராசியில் ராகு பகவான் இருக்கார், அவரோட புதன் இருக்கார். அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கிரன் இருக்கார். கடகராசியில் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான், கும்பராசியில் குரு அதிசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மாதம் 2 கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. பயிற்சின்னா டிரான்சிட்டில் இடம் மாறுறாங்க. அப்படி பார்க்குற போது 8ஆம் தேதி தமிழ் மாதத்துக்கு 8ஆம் தேதி கடகத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறாரு. 23ஆம் தேதி மிதுனத்தில் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சிறப்பு பலன் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இங்கே நாம் பார்க்குறது பொது பலன்கள். இதை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மிதுன ராசி அல்லது நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு 2021 ஆணி மாதம் தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொது பலனாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு. ஸோ சூரியன் தைரியம் தன்னம்பிக்கையை தரக்கூடியவர். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு மந்த நிலை மாறி உங்களை அறியாத ஒரு உற்சாகம், சந்தோஷம், மகிழ்ச்சி இது அத்தனையும் கொடுக்கும். எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். ஸோ அந்த ஃபைனான்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வருமானங்கள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு, அதற்கு தந்த செலவினங்களும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இருக்கார். பேச்சின் மூலமாக வருமானம், பேச்சின் மூலமாக பிரச்சனை, இது 2மே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் பேச்சை குறைங்க. குறிப்பாக தேவையில்லாத விஷயங்களில் பேசாதீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் போகும். அதோட இந்த மாதம் பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பணம், பொருள், டிரான்சாக்ஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியனே முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. உங்கள் அறியாத தைரியம், தன்னம்பிக்கை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எதிர்பாராத இடங்கள்லேருந்து உங்களுக்கு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குன்னே யாரையாவது இறைவன் அனுப்புவார். அது இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரும். குறிப்பாக சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த மாதம் இருக்குது. நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் 4ஆம் அதிபதி புதனே 12ல் இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக 4ஆம் இடம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதோட 4ஆம் அதிபதி புதன் 12ல் இருந்தால் ஏதாவது ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு. இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆக வேண்டிய காலகட்டங்கள், இது 2மே இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. அது இல்லாமல் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, லார்ஜ் ஸ்கேலில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் நல்ல சேல்ஸ் ஆகி லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிரனே 2ஆம் இடத்தில் இருக்கார். 5 மகிழ்ச்சி, காதல், சந்தோஷம். ஸோ அப்படி இருக்கிறது. ரொம்ப லவ் அஃபேர்ஸ் இருந்தால் அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது கிட்ஸுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானம், சம்பாத்தியம், ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கூட கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதோட ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், என்ஏ ரேஸ், லாட்ரியில், இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் வருமானங்கள் இருக்குது. பாலிடிக்ஸில் நீங்கள் இருந்தீங்கனாலுமே இந்த மாதம் உங்களுடைய பெயர், புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேது பகவான். கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாயும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல. வேலையின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம், இது எல்லாமே நல்லா இருக்குது. இது வரைக்கும் ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. அது மட்டுமல்ல, புதிய வேலை கிடைப்பதற்கு நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, குறிப்பாக காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதுலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. அதோட நீங்கள் ஸ்காலர்ஷிப் எதுவும் எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. லோன் எதாவது அப்ளை பண்ணிங்கனாலும் கிடைக்கும். ஏதாவது டிஸ்பியூட் ஆர் லிட்டிகேஷன், வழக்கு வில்லங்கங்கள் இருந்தால் அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது பகவான். அப்படி இருந்தாலே அடிவயத்துக்கு கீழுள்ள பாகங்களில் உங்களுக்கு பிரச்சனை, முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் பிரச்சனை. ஸோ ஹெல்த் வைஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவைக்கு இல்லாமல் கடன் வாங்காதீங்க, கிடைக்குதுங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 7ஆம் அதிபதி குரு 9ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா இன்னொரு இடத்துல பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் கைகூடி வரும். அதை கொஞ்சம் உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா பொறுமையாக இருங்க. ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வழக்கம் போல் அஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மறுபடி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை அந்த ஆப்ரேஷனை வச்சுங்க. அது உடல் ரீதியான இருக்கக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும். அது மட்டும் இல்லை, 8ஆம் இடம் வெஹிக்கிள்ஸில், போக்குவரத்துக்களில், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், அதிசாரத்தில் இருக்காரு. அப்படி இருந்தாலே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் தெய்வம் விலகி நிற்கிறது, இன்னொரு பக்கம் தெய்வ அனுகூலம் இருக்குது. ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். வேலையை நிமித்தமாக ஒரு சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக ராகு உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களால் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான். அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது விரயம், நஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலே செஞ்சிருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுயதொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களாக இருக்குது. அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது ஐடி துறையில் இருக்கிறீங்க அல்லது கம்யூனிகேஷனில் இருக்கீங்க அல்லது ப்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க அல்லது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்துல வழக்கம் போல் சனி பகவான் இருக்கார், 6ல் கேது பகவான் இருக்கார். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக கேது 6ஆம் இடத்துல விநாயகருடைய வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு சில கெடுபலங்களும் நமக்கு குறையும், நல்ல பலன்களாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் உருவாகும். நன்றி, வணக்கம்.